ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திவ்ய கிருபா சேனல் இன்றைக்கி நம்ம சுண்டல் மாலை எப்படி கோர்க்கலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து கருப்புநீர சுண்டல் நூல்கண்டு ஊசி மஞ்சள் கொஞ்சம் தண்ணியில் கலந்து எடுத்து வச்சிருக்கேன் நான் வாங்க எப்படி கோர்க்கலான்னு பார்க்கலாம் வியாழக்கிழமை தான் குருவாரம்னு சொல்லுவாங்க குருவை வணங்குறதுக்கு ரொம்பவே உகந்த நாள் வியாழக்கிழமை அதனால் இந்த சுண்டல் மாலையை நீங்கள் வியாழக்கிழமைகளில் கோர்த்து தஷனாமூர்த்திக்கு குரு பகவானுக்கு ஆன்மீகத்தில் நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சுன்றல் மாலையை வந்து நீங்கள் மாலையாக கட்டி போடுறது ரொம்ப விசேஷமான ஒன்று மகா பெரியவருக்கு போடலாம் சாய்பாபாவுக்கும் சுன்றல் மாலை போடலாம் வாங்க எப்படி கோர்க்கலான்னு பார்க்கலாம் நீங்கள் சுண்டல் மாலை கோர்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டால் நீங்கள் வந்து வியாழக்கிழமை தானே இந்த மாலை கோர்க்கணுன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் புதன்கிழமை நைட்டே இந்த சுண்டல் வந்து தேவையான அளவு எடுத்து ஊற வச்சுக்கணும் சுண்டல் மாலை எத் எத்தனை எண்ணிக்கையில் கொறுக்கிறதுன்னு உங்களுக்கு கேள்வி வரும் ஒன்று இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு இல்லாட்டி நூற்றி எட்டு இந்த எண்ணிக்கைகளில் சுண்டலை நீங்கள் வந்து ஊற வச்சு கொறுக்கலாம் நூற்றி எட்டு நான் இன்றைக்கி வந்து நூற்றி எட்டு சுண்டல் தான் மாலை கட்ட போகிறேன் கரெக்டாக நூற்றி எட்டு மாலை கட்டணுன்னா கரெக்டாக நூற்றி எட்டு சுண்டல் வந்து நம்ம ஊற வைக்கக்கூடாது கொஞ்சம் இருபது சுண்டல்னாச்சும் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம ஊற வைக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம பொழுது ஏதாச்சும் ஒரு சுண்டல் உடையிறதுக்கு இல்லாட்டி அது கொஞ்சம் நமக்கே தெரியாமல் அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஒரு இருபது சுண்டல் எக்ஸ்ட்ரா போட்டு தான் நானும் ஊற வச்சுருக்கேன் இப்போ நூற்றி எட்டு எண்ணிக்கையில் கோர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான அளவு நூல் எடுத்துக்கணும் நான் இப்போ ஒரு ரெண்டு முளத்துக்கு மேலே நூல் எடுத்து அது மஞ்சள் கலந்த தண்ணியை வச்சுருக்கேன் இந்த கிண்ணத்தில் அதில் போட்டு எடுத்து நல்லா அந்த தண்ணியை வடிச்சிடணும் மஞ்சள் அப்படின்னாவே அது குரு பகவானுக்கு உகந்தது மங்களகரமானது அதனால் மஞ்சள் அந்த நூலில் தடவுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த சுண்டல் கோர்க்கணும் இப்போ நான் ஊசியில் நூல் கோர்த்து நல்லா முடிச்சு போட்டு வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு சுண்டலாக கோர்க்கலாம் சுண்டலில் இந்த சென்ட்ரு பகுதியில் நீங்கள் கோர்த்திங்கன்னா நம்ம கோர்த்து முடிச்சதுக்கப்புறமோ அப்புறமோ இல்லை கோர்க்குறப்பையோ அது ரெண்டாக உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் இந்த ஃப்ளாட்டான இந்த பகுதியில் சுண்டலை வந்து கோர்க்கணும் ஊசியில் கோர்க்கும் பொழுது நான் வந்து தண்ணி வடிச்சுட்டு சுண்டல் வைக்கல தண்ணி வடிச்சிட்டு வச்சோன்னா இந்த சுண்டல் வந்து கோர்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆல்ரெடி கால் மணி நேரம் ஆகலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் அது வந்து தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப ட்ரை ஆகிரும் அதனால தண்ணியிலையே வச்சிட்டு கோர்த்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது நான் மொதல் நாள் நைட்டே ஊற வச்ச சுண்டல் தான் ஆனால் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகியும் அது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது அதனால் பொறுமையாக கோர்க்கணும் அந்த ஊசியிலேருந்து சுண்டலை கீழே இழுக்கும்பொழுது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறனால கை வளுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு சின்ன துணியை வந்து நான் எடுத்துகிட்டு அந்த ஊசி வந்து துண்டலை சுண்டலை வந்து நூலில் இழுக்கிறதுக்கு அந்த துணியை வச்சு பிடிச்சிக்கிறேன் வழுக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சுண்டல் கோர்க்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் கையில் இது குத்திராமல் நம்ம பார்த்துக்கணும் அப்புறம் குத்துனதுக்கப்புறம் என்னடா அது இப்படி குத்திடுச்சு இதனால ஏதாச்சும் பிரச்சனையெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா அது ஈரமாக இருக்கிறனால கண்டிப்பாக வழுக்க தான் செய்யும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு துணியை கையில் வச்சுட்டு நீங்கள் சுண்டலாக கொர்க்க ஆரம்பிக்கலாம் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு அவர் இருக்கக்கூடிய இடத்தை விட அவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் ரொம்ப விசேஷம்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்போ குருவோட பார்வை நமக்கு விழணும் குருவோட பார்வை நமக்கு அதிகமாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அவருக்கு பிடிச்சமான விஷயங்கள் செய்யும் பொழுது யாருக்காக இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சமான ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும் பொழுதோ இல்லை பிடிச்சமான விஷயம் யாருக்காச்சும் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி குரு பகவானுக்கு தானியங்கள்லே ரொம்ப பிடிச்சது சுண்டல் நிறத்தில் பிடிச்சது மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறப்பூ இதெல்லாம் வச்சு அவரை கும்பிடும் பொழுது அவர் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு நம்மளோட வேண்டுதலை விரைவாக நிறைவு செய்வாங்க சுண்டல் மாலை கோர்க்கணு நீங்கள் ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டீங்கன்னா சிரமம் பார்க்காம நம்மளே நம்ம கையால் சுண்டல் மாலையை கோர்த்து அவருக்கு மாலையாக கொடுக்குறது தான் வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று நம்ம கையால் பூ கட்டி பூ கட்டி சாமிக்கு போடுறதும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு நம்மளே ஒரு ட்ரெஸ்ஸை கையால் தைச்சி போடுறதும் இந்த மாதிரி சுண்டல் மாலையை நம்மளே கோர்த்து கடவுளுக்கு சமர்ப்பிக்கிறதும் வந்து ரொம்பவே விசேஷமான ஒன்று நம்ம மனதுக்கு மகிழ்ச்சி கொடுக்கற ஒன்று நம்ம மனசு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையும் விரைவாக மகிழ்ச்சி ஆகும் நம்ம கடையில் போய் சுண்டல் விற்கிறாங்க இல்லையா அதை வாங்கி டக்குன்னு வியாழக்கிழமை போனோம் ஒரு சுண்டல் மலையை வாங்கி குரு பகவானுக்கோ இல்லை தட்சணா போட்டோம் நம்ம கடமையை முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது கிடையாது பக்தி நம்ம வந்து உண்மையாலுமே இப்போ நம்ம வீட்டில் மாலை கோறுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசில் ஆயிரம் எண்ணங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும் மனித பிறவியினாவே பிரச்சனைகளோடு வாழ்கிறதா மனித பிறவி அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நம்ம கர்மாவை வந்து குறைக்கிறதுக்காக தான் நம்ம கடவுள் வந்து புனிதமான ஒரு மனித பிறவியை கொடுத்துருக்காங்க நமக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு தான் மனித பிறவி ஏன்னா நம்ம தான் கடவுளை போய் வந்து வணங்க முடியும் மற்றவங்கள விட அதாவது நிறைய ஜீவராசிகள் இருக்குது அவங்களாம் வந்து கடவுளை வந்து வணங்குறது கிடையாது மனுஷங்க நம்ம தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோயிலை நோக்கி போகிறோம் கடவுளோட பேரை உச்சரிக்கிறோம் அப்போ நம்ம கர்மாவை விரைவாக குறைச்சிக்கணும் நம்ம கஷ்டங்களை விரைவாக குறைச்சிக்கணும் அப்படின்னா நம்மளே நம்ம ஒரு ஒரு சின்ன முயற்சி தான் இது கொஞ்சம் நேரம் இருக்கும் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன் இதை கடவுளுக்காக ஸ்பென்ட் பண்ணுறதுனால ஒரு பாதிப்பும் இல்லை இப்போ சுண்டல் மாலை நம்ம கோர்த்துட்டோம் இப்போ இந்த சுண்டல் மாலையை எத்தனை வாரங்கள் போடணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் குறைஞ்சது கம்பல்சரியாக ஒரு ஒன்பது வாரங்கள் இந்த சுண்டல் மாலை கோர்த்து சாமிக்கு போடணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பதினோரு வாரமாக இருபத்தி ஒரு வாரம் இருபத்தி ஏழு வாரம் இந்த மாதிரி எண்ணிக்கைகளில் நீங்கள் சுண்டல் மாலையை கோர்த்து போ சாமிக்கு போடலாம் அது உங்களுடைய விருப்பம் இல்லை நான் வந்து வார வாரம் வியாழக்கிழமையானாலுமே நான் சுண்டல் மாலை போடணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான டைம் போட்டுக்கலாம் அதாவது வியாழக்கிழமை ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையுமே நீங்கள் சுண்டல் மாலை கோர்த்து சாமிக்கு போடலாம் இது எந்த தப்பும் கிடையாது ஆனால் குறைஞ்சது ஒன்பது வாரங்கள் நீங்கள் சுண்டல் மாலை கட்டி உங்கள் வேண்டுதல் வச்சு போகணும் இது வேண்டுதலுக்காக செய்யக்கூடிய மாலை தான் சுண்டல் மாலை அதனால் நீங்கள் குறைஞ்சது ஒன்பது வாரங்கள் போடணும் நம்பிக்கையோடு இருக்கணும் நிறைய பேர் வந்து இந்த வியா இந்த வாரம் வியாழக்கிழமை மாலை போட்டு வெள்ளிக்கிழமையிலேருந்து ஏன் வியாழக்கிழமை சாயங்காலத்துலேருந்து என்ன பண்ணிடுறாங்க எனக்கு இன்னும் அந்த விஷயம் நடக்கலை வேண்டுதல் நடக்கலைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க அப்படின்னு எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம வந்து உடம்பு சிறியில் ஒரு சளி காய்ச்சல்ட்டு டாக்டர்கிட்ட போகிறோம் அவங்க வந்து நமக்கு டேப்லெட் கொடுக்கறது எப்படி கொடுப்பாங்க ஒரு த்ரீ டேஸ் இல்லை ஃபைவ் டேஸ்க்கு வந்து தான் கொடுப்பாங்க நம்ம ஒரு நாள் சாப்பிட்டுட்டு மறுநாளே தும்பல் வந்துச்சு ஒரு சரி இருக்குது அப்படின்னு நம்ம அந்த டாக்டர் சரி இல்லை அப்படின்னு சொல்லி தான் குறை சொல்கிறோம் அந்த தாட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் குறிப்பிட்ட டைம் கொடுங்க இந்த பிரச்சனை வந்து உடனே வந்தது கிடையாது அதனால் நீங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோடய இது சொல்யூஷனும் இருக்கும் அதனால் நீங்கள் ஒன்பது வாரம் முழுமையான நம்பிக்கையோடு இந்த மாலையை கோர்த்து போடுங்க நம்மளை படைத்த கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்ன பண்ணணும் எவ்வளோ சீக்கிரத்தில் வரணும் சொல்லிட்டு சொல்லிவிட்டு மாதிரி நம்ம நம்பிக்கையை பொறுத்து தான் நமக்கு வந்து பலனும் கிடைக்கும் முழுமையான நம்பிக்கையோட உறுதியான இதோட நம்ம பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டோங்கிற இதில் சந்தோஷமாக நீங்கள் இருங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த கொரோனா டைமில் நிறைய கோயில்கள் வந்து க்ளோஸ்டாக கூட இருக்கலாம் இல்லை என்னால் வயசாகிடுச்சுங்க எனக்கு சுண்டல் மாலை கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது கோயிலுக்கு போக முடியாத நிலைமை ஆனால் எனக்கு சில டைம் வந்து போக முடியுது சில டைம் போக முடியல கோயிலும் க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் வீட்லேயே இருக்கக்கூடிய சாய்பாபாவுக்கோ இல்லை பெரியவர் ஃபோட்டோ எல்லாம் எதாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உங்கள் வேண்டுதலை வச்சு மாலை கட்டி போடுங்க முழுமையான நம்பிக்கையோட இதோட முக்கியமான விஷயமே நம்மளோட முழுமையான நம்பிக்கை பொறுமை தாங்க ரொம்ப முக்கியம் நம்பிக்கையோடு போடுங்க நானும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாய்பாபாவுக்கும் மகாபெரியவருக்கும் நூற்றி எட்டு எண்ணிக்கையில் மாலை கோர்த்து வியாழக்கிழமை ஏன்னால் இப்படி தாங்க நான் பூஜை பண்ணுவேன் இந்த மாலையை என்ன பண்ணுறது அப்படின்னா மறுநாள் நீங்கள் வந்து காலையிலையும் சாயங்காலமும் சாமி கும்பிட்டு விளக்கிதி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் இந்த விளக்கேற்றுறதுக்கு முன்னாடியே இந்த மாலையை அந்த ஃபோட்டோலேருந்து எடுத்து வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பசுமாட்டு தொழுவோலாம் நிறைய இடத்துல இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம்னா அந்த பசுமாட்டுக்கு இதை உணவாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒன்று அதை கஷ்டப்பட்டுனாச்சும் தேடி பார்த்து பசுமாட்டுக்கு இந்த சுண்டல் போய் சேர்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்க யாராச்சும் என்னாச்சும் அது உங்களால் போக முடியாட்டி இரட்டையாச்சும் கொடுத்தனாச்சும் அதுக்கு பசுமாட்டுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்படி முடியலைங்க அப்படின்னா ஓடுற தண்ணிலேயோ இல்லை கிணறு இல்லை கால் படாத இடம் எதற்கு இல்லையா செடி கொடி ஏதாச்சும் அங்கே நம்ம கால் தடம் படக்கூடாது அந்த மாதிரி இடத்துல விட்டுடலாம் ஆனால் ரொம்ப விசேஷம் இந்த சுண்டல் மாலையை ஏதோ ஒரு பசுவுக்கு நீங்கள் உணவாக தர்றப்ப ரொம்ப விசேஷமான ஒன்றுங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகா பெரியவருடைய ஃபோட்டோவுக்கும் சாய்பாபா சேலைக்கும் நான் சுண்டல் மாலை போட்டு எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி உங்களோட வேண்டுதல் வச்சு இந்த சுண்டல் மாலையை கோர்த்து போடுங்க உங்கள் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி சுண்டல் மாலை போட்டு எனக்கு வேண்டுதல் இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்